Hi friends, welcome to POOJA'S சமையல். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல பார்க்க போற ரெசிபி அவல் பாயாசம். இது வந்து ஒரு கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் தான். இதை வந்து நம்ம வீட்டில் வந்து எவ்வளவு சிம்பிளா கிருஷ்ணருக்கு நம்ம செய்து நைவேத்தியம் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து நான் செய்து காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் வாங்க பார்க்கலாம். நெய் வந்து ஒரு ஸ்பூன் விட்டுக்கோங்க. இந்த நெய் வந்து நல்லா உருகிடுச்சு. இதை வந்து எல்லா இடம் படுற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ நான் ஒரு கப் அவல் எடுத்திருக்கேன். இது வந்து நல்லா கெட்டியான அவல் தான், கடையிலேருந்து வாங்கிக்கிட்டேன். இதை வந்து இப்போ நம்ம கடாய் நல்லா சூடாக இருக்கு. இப்போ நம்ம இதை இதில் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இது வந்து நமக்கு நல்லா பொரிஞ்சு வர்றது மாதிரி வரணும். கிருஷ்ணருக்கு வந்து அவல் வந்து ரொம்ப பிடிக்கும். அதனால கிருஷ்ண ஜெயந்திக்கு வந்து நம்ம வந்து அவல வந்து என்ன மாதிரியான டிஸ்லைன் பண்ணி நம்ம வந்து அவருக்கு நைவேத்தியமா வைக்கலாம். இன்னைக்கு வந்து நான் அவல் பாயாசம் பண்றேன். அவல் வந்து இப்ப நமக்கு நல்லா வரப்பட்டு இருக்கு. இப்ப பொருந்தி வந்தாச்சு. இப்ப நம்ம இதை இன்னொரு பாத்திரத்துல மாத்திக்க போறோம். இப்ப நான் பாயசம் வைக்கிறதுக்கு வந்து பாத்திரத்தை அடுப்புல வச்சுட்டேன். இப்ப நான் கெட்டியான பால், தண்ணி விடாம கெட்டியா காய்ச்சி வச்சிருக்கேன். இந்த பாலை வந்து இதில் சேர்த்துடலாம். பால் நல்லா சூடாக இருக்கு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க வறுத்தெடுத்து வச்சிருக்கோம்ல இந்த அவல், இதை வந்து இதில் சேர்த்துடலாம். கட்டி விடாமல் நல்லா கிளறிக்கோங்க. இப்போ அவல் வந்து நமக்கு நல்லா வெந்து கிடைச்சாச்சு. இப்போ நம்ம இதில் கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துடலாம். இப்போ நான் ஒரு கப் அவல் எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து இப்போ முக்கால் கப் வெல்லம் எடுத்திருக்கேன். இதை வந்து இதில் வந்து சேர்த்துடலாம். நான் வந்து இனிப்பு கொஞ்சம் கம்மியாக தான் போட போகிறேன். இதில் வந்து இப்போ வெல்லத்தை நம்ம சேர்த்துடலாம். வெல்லத்தை நான் ஏன் பாக எடுக்கலைன்னா இதில் வந்து தூசி துரும்பு எதுவுமே இல்லை, கல் எதுவுமே இல்லை. அதனால் வந்து நான் இந்த மாதிரி பொடி பண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ நான் வெல்லத்தை வந்து இதில் சேர்த்தாச்சு. வெல்லம் நல்லா கரையட்டும். இப்போ வெல்லம் எல்லாம் நல்லா கலங்கியாச்சு. இப்போ நமக்கு இப்போ ரெண்டு ஏலக்காய் வந்து இந்த மாதிரி பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி தள்ளி தான் எடுத்து வச்சுருக்கேன். ஒன்று ரெண்டுமா இதை இப்போ நம்ம இதில் சேர்த்துடலாம். பாயசம் இப்போ ரெடி ஆயாச்சு. இப்போ நம்ம இதில் வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சையை வந்து இதில் சேர்த்துடலாம். இப்போ நமக்கு சூப்பரான அவல் பாயாசம் ரெடி ஆயாச்சு. இது வந்து கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷலுக்காக நான் அன்னைக்கு ட்ரை பண்ணியிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் இதை நாளைக்கு நீங்கள் பண்ணி கிருஷ்ண ஜெயந்தியை ரொம்ப ஹாப்பியாக கொண்டாடுங்க. இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.